முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புஸ்தகத்தில் 294வது பாட்டு. மதுரை மாநகரத்தை பற்றி, மதுரை நகரத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடிய பாடல், ஆனை முகவர்க்கு நேர் இளைய பத்த அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த திருப்புகழை குருஜி நமக்கு நீலாம்பரி ராகத்தில் ஆதி தாளம் ரெண்டு களை நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கார். மதுரை அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாருக்கும் வந்து சொக்கநாதர் மதுரையில் செய்த திருவிளையாடல்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். 64 திருவிளையாடல்கள். அருணகிரிநாதரே நிறைய பாடல்களில் இந்த மதுரையில் நடந்த திருவிளையாடல்களை எல்லாம் பாடல்களில் பாடியிருக்கார். எப்படி ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் கோட் பண்ணுறாரோ அதே மாதிரி திருவிளையாடல் பாடல்கள்லேருந்தும் கோட் பண்ணுறார். இப்போ இந்த மதுரைன்னு எடுத்தோன்னா திருவிளையாடல்னு சொன்னால் அந்த சிவபெருமான் அடியவர்களுக்காக பூமியில் வந்து எத்தனை அவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் தாங்கி அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கினாங்கிறதுக்கான ஊர் வந்து மதுரை. அடியவர்களுக்காக முதுகில் அடி வாங்கினவாமா, பிட்டுக்கு மண் சுமந்து அடியவர்களை காப்பாற்றினான். மாணிக்க வாசகருக்காக பிட்டுக்கு மண் சுமந்தாவும் அந்த மாதிரி ஒவ்வொரு 64 திருவிளையாடல்கள்லேயும் அந்த அடியவர்களுக்காக அவன் சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுவது, அவர்களுக்கு உதவி செய்வது அந்த நிகழ்ந்த இடம் வந்து மதுரை. மதுரை ரொம்ப பழமையான ஊர், நிறையா பேர் உண்டு மதுரைக்கு. நான் மாடக்கூடல் அந்த மாதிரி நிறையா பேர்கள் உண்டு. இந்த மதுரையை பற்றி பாடல்கள் நிறையா பாடியிருக்கார், ஒரு 6-7 பாட்டு பாடியிருக்கார். அதில் இந்த பாட்டு ஆனை முகவர்க்கு நேர் இளைய பத்த அப்படிங்கிற இந்த பாடல் அந்த கஜமுகனை புகழ்ந்து சொல்கிறார், சொக்கநாதரை புகழ்ந்து சொல்கிறார், முருகனை புகழ்ந்து சொல்கிறார். ரொம்ப சாதாரணமான ஒரே வேண்டுகோள் தான். எல்லாம் பாடிட்டு நிறையா பாடல்களை என்னென்னவோ லிஸ்ட்டு பண்ணுவார். இந்த பாட்டில் ரொம்ப சிம்பிளாக, என்னுடைய வாழ்வு சிறக்க எனக்கு ஒரு உயர்ந்த பதம் கிடைக்கணும்னா உன்னுடைய தாள்களை கொடு, உன்னுடைய பாதங்களை கொடு அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். ஆனை முகவர்க்கு நேர் இளைய பத்த ஆறுமுக வித்தக அமரேசா, ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா. ஆனை முகவர்க்கு, ஆனை முகம்னா யானை முகம் கொண்டவனுக்கு, நேர் இளைய பத்த அவனுடைய இளைய தம்பியே, ஆறு முகங்களை உடையவனே, வித்தகம் எல்லாவற்றிலும் வல்லவனே, அமரேஷா தேவர்களுக்கு அரசனாக இருப்பவனே, ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா. ஆதி அரணுக்கும், அரண் அப்படின்னு சொன்னால் சிவன், சிவனுக்கு வேத பொருளை உரைத்தார். அதே போல வேத முதல்வர்க்கும், வேதங்களுக்கெல்லாம் முதல்வனாக இருப்பவன் அதாவது பிரம்மா. பிரம்மா தானே வேதத்துக்கு அதிபதி, அதனால் அந்த பிரம்மா வேதங்களுக்கு அதிபதி. அந்த பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் ஆதி அரணுக்கும் ஆரணம், ஆரணம்னா வேதம், வேதத்தின் உட்பொருள், ஆரணம் உரைத்த குருநாதா. தானவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சால் சதுர் மிகுத்த திரள்வீரா,
தாழ் இணைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே. தானவர் குலத்தை, தானவர்னா அசுரர்கள், வாழ் கொடுத்துணித்து உன்னுடைய வாளால் அவர்களை அழித்த சால் சதுர் மிகுத்த திரள் வீரா. சால் அப்படின்னாக்க மிகவும் திறமையோடு, சதுர் சாமர்த்தியமான வலிமை மிக்க முருகப்பெருமானே, நீ தாழ் இணைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே. நீ எனக்கு உன்னுடைய பாதங்களை தந்து உன்னுடைய பாதங்களில் நான் சிறக்க இருக்குமாறு, உயர்ந்த பதவியில் இருக்குமாறு உன் பாதங்களை நான் போற்றி உன் பாதங்களிலேயே நான் இருக்கும்படியாக நீ எனக்கு அருள் புரிவாயாக. வான் எழு புவிக்கும் மால் அயனுக்கும் யாவர் ஒருவர்க்கும் அறியாத மா மதுரை சொக்கர் மாது உமை கழிக்க மா மயில் நடத்து முருகோனே. வான் எழு புவிக்கும், வானம் எழு புவி ஏழு லோகங்களுக்கும், அதில் பாதாளம் இந்த மாதிரி ஏழு விதமான உலகங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏழு உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற மால் அயன், மால்னா திருமால், இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகிறவன் அவன் வந்து திருமால், இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறவன் பிரம்மா, அதனால இந்த ஏழு உலகங்களுக்கும் வானத்திற்கும் அதிபதியாக இருப்பவர்கள் திருமாலும் பிரம்மாவும். வான் எழு புவிக்கும் மாலும் அயனுக்கும் யாவர் ஒருவருக்கும், யாருக்குமே அறியாத அறிய முடியாத, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிமுடி காண புறப்பட்டு ரெண்டு பேரும் பார்க்க முடியலன்னு வந்தா, பிரம்மா போய் சொன்னார் அதெல்லாம் வேற, ஆனால் இரண்டு பேராலையும் இறைவனுடைய அடிமுடி பார்க்க முடியல. அந்த அவருக்கு மாத்திரம் இல்லை, யாருக்குமே எட்டாதவனவன் அறியாத மா மதுரை சொக்கர், மதுரை நகரத்தில் இருக்கின்ற சொக்கநாதன் அவன் மாது உமை, அவன் மாது உமை அதாவது அந்த சொக்கநாதருடைய மனைவி உமையம்மை பார்வதி தேவி இரண்டு பேரும் சந்தோஷப்படும்படியாக கழிக்க மா மயில் நடத்து முருகோனே. அழகிய மயிலை நடத்துகின்ற, அழகிய மயிலை கொண்ட முருகப்பெருமானே. இந்த பாட்டில் இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் சொல்கிறார் ஆரணம், அந்த வேதத்தோட பொருளை சொன்னவோ குருநாதன், அரணுக்கும் பிரம்மாவுக்கும் ஆரணத்தின் பொருள், வேதத்தின் பொருளை சொன்னான், வேதத்தின் பொருளை சொன்னவன் அந்த குருநாதன். அவன் வந்து சொக்கநாதரும் அவருடைய மனைவி பார்வதி அம்மையும் சிவனும் பார்வதியும் சந்தோஷப்படும்படியாக மயிலை நடத்துகின்றன்னு சொல்கிறான். மயில்ங்கிறது ஓம்காரம், பிரணவம், பிரணவஸ்வரூபம், மயில்ங்கிறதே அதுதான். அந்த மயில் நடத்து குஹனே அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரணவஸ்வரூபத்திற்கு, பிரணவத்திற்கு அதிபதியாக இருப்பவனே. அந்த சிவனும் பார்வதியும் சந்தோஷப்படும்படியாக அந்த பிரணவ தத்துவத்தை விளக்கி கொண்டு இருப்பவனே, அதைத்தான் வந்து மா மயில் நடத்து முருகோனே அப்படிங்கிறார். தேன் எழு புனத்தில் மான் விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளாம் தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடுத்தணித்த பெருமாளே. தேன் எழுப்புணத்தில்,
தேன் நிரம்பிய தினைப்புணத்தில் மான் விழி குரத்தி குரப்பெண்ணாகிய வள்ளி சேர மறுவுற்ற திரள் தோழா. மறுவுற்ற மறுவுதல்னா உன்னோட ஒன்று கலந்துடுறது, உன்னோட ஒன்று கலக்கிறதுன்னு சொல்கிற போது வள்ளியை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டான்னு சொல்கிறார். வள்ளிங்கிறதே வந்து ஜீவாத்மா தானே, அந்த வள்ளி சன்மார்க்கம் சொல்கிற போது பரமாத்மா தானே வந்து ஜீவாத்மாவே ஆட்கொள்கிற தத்துவம். இதில் அதை ரொம்ப சட்டிலாக சொல்கிறார். மறுவுற்றனாக்க தன்னோடு சேர்த்து தனக்குள்ளேயே ஐக்கியப்படுத்திக்கிறது. அந்த வள்ளி பிராட்டியை தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டார்னு சொல்கிற போது முருகப்பெருமான் ஜீவாத்மாவை தனக்குள்ளேயே சேர்த்து கொள்கின்ற அந்த பசு பாசம் என்கிறதையெல்லாம் விட்டுட்டு பதியோடு இரண்டரை கலக்கின்ற அந்த உயர்ந்த சிவயோக நிலையை கொடுக்கக்கூடியவர். அதுக்கு தான் சொல்கிறார் தேன் எழுப்புணத்தில் மான் விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோளா. அழகிய தோள்களை கொண்ட முருகப்பெருமானே, தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தணித்த பெருமாளே. தேவர்கள் கருத்தில், வானவர்கள் தேவர்கள் மனசில் பயம் வந்ததுதான். மனசில் என்ன பயம் வந்ததுன்னா, இந்த அசுரர்கள் தங்களை எல்லாம் இந்த மாதிரி சிறைப்படுத்தி தங்களை கஷ்டப்படுத்துகிற போதும் அவர்களுக்கு அந்த அசுர குணங்கள் தான் வந்துடும், அந்த தேவ குணங்கள் எல்லாம் தன்னை விட்டு போய்விடுமோன்னு அப்படி ஒரு பயம் வந்துதான். தேவ குணங்கள் நல்ல உயர்ந்த குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும், நாம் வந்து அசுர குணங்களோடு இருப்போம். அசுரர்கள் வெல்வதுன்னா அதுதானே, அசுரர்கள்ங்கிறதே வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். நம்மக்கிட்ட இருக்கிற மோசமான குணங்கள், மோசமான பழக்கங்கள் இதெல்லாத்தையும் தான் வந்து அசுரன்னு சொல்கிறோம். அந்த தேவர்களுக்கு வந்து மனசில் பயம் வந்துதான், எங்கே நம்ம வந்து இந்த அசுர குணங்களுக்கு ஆட்பட்டுடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டோம். அசுரர்கள் தேவர்களோட ஆக்சுவலாக வந்து சண்டை போட்டால் அந்த கான்செப்ட் இல்லை இங்கே. இந்த வெளியில் கதையாக சொல்கிறதுக்காக அதை சொல்கிறோமே தவிர, அடிப்படையாக பார்க்க போனால் மனிதர்களுடைய அசுர குணங்களை மீட்டு கொள்வதற்காக, தேவ குணங்களை நல்ல குணங்களை கொண்டு வருவதற்காக ஞானம் என்கிற வேளால் முருகப்பெருமான் உதவி செய்கிறான். அதனால்தான் இங்கே சொல்கிறார் தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடு தணித்த பெருமாளே. உன் ஞான வேல் கொண்டு இந்த அசுர குணங்கள் போகும்படியாக, அசுர குணங்களை எடுத்துக்கொண்டு விடுவோமோ என்று பயந்த தேவர்களுடைய பயத்தை நீக்கிய முருகப்பெருமானே, நீ எனக்கு உன்னுடைய பதத்தில் உன்னுடைய பாதங்களோடு சேர்ந்து இருக்கும்படியான உயர்ந்த வாழ்வை நீ தருவாயாக அப்படின்னு கேட்குற முருகாச்சரணம்.